மங்கா, நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவளுங்களை நான் பாத்துக்கறேன். நீ இவளுங்களை மாதிரி இன்னும் நிறைய பசங்க இருந்தா அவங்களையும் ஏமாத்திங்க கிடைச்சிட்டு வந்துடு. நிறைய பசங்க கிடைச்சா நம்மளுக்கும் நல்லது தானே, நிறைய பணம் கிடைக்கும்ல. சரி சரி, நான் போய் சின்ன பசங்களா பார்த்து நல்லபடியா ஃப்ரெண்டு மாதிரி பேசி இதுங்களை எப்படி கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரியே கூட்டிட்டு வந்துடுறேன். டே சங்கி, எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்க நவரக்கூடாது. இந்த பசங்களை பத்திரமாடி பாத்துக்கோ, எங்கேயும் போக கூடாது சரியா? சரி, சீக்கிரம் போயிட்டு வா. என்னது சங்கியா, பேர பாரு, சங்கி மங்கின்னு வச்சிருக்கானுங்க இவனுங்க. என்ன லூசா இவனுங்க, கடத்தல் காரணங்களா இல்ல காமெடி பீசானே தெரியல. சே, என்ன இவன் பாத்ரூம் போனா இவ்வளவு நேரம் ஆகுது? பாத்ரூம் போனா சீக்கிரம் வர மாட்டானா? நமக்கு வேற இந்த வெயில ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, தொண்டெல்லாம் வறண்டுது. சரி, இந்த பசங்க கிட்டே சொல்லிட்டு போலாம். பசங்களா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் வர வரைக்கும் உங்களை நீங்களே பாத்துக்கங்க. நீங்க இங்க இருந்து எங்கேயும் நவரக்கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? எனது எங்கேயும் போயிடாம நம்மளே பாத்துக்கணுமா? ஐயே, இவனுங்க கடத்தல் காரணங்க இல்ல, சரியான லூசுங்க போல இருக்கு. ச்சே, போயும் போய் ஒரு லூசு கூட்டத்துக்கிட்டே நம்ம மாட்டிக்கிட்டோம். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாக்கணும். வயிறு வேற ரொம்ப பசிக்குது. நான் இவ்வளவு நேரம்லாம் பசியோட இருந்ததே கிடையாது. ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அக்கா அக்கா, அங்க பாருங்கக்கா, நம்ம ஹேமா அக்காவையும் லில்லிமலி அக்காவையும் இங்கதான் கடத்தி வச்சிருக்கானுங்க அந்த கடத்தல் காரணங்க. அவங்கள எப்பயாச்சும் நம்ம காப்பாத்தி ஆகணும்க்கா. நம்ம போகும்போது அவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா நம்மளும் மாட்டிப்போம். பேசாம நம்ம டாமி அனுப்பலாம். டாமி, நீ போய் நம்ம ஹேமா கையில கட்டி இருக்கிற கயிறு போய் அவரு போ. ஹே டாமி, எங்களை மோப்பம் பிடிச்சே வந்துட்டியா? சூப்பர் சூப்பர், அப்படியே பொறுமையா எங்க கை கட்டல அவுத்து விட்டுறேன். டாமி சீக்கிரம் வா, அவனுங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயிடலாம். கடைசி வரைக்கும் பிரியாணி ஆசை காமிச்சு குடுக்காமலே போயிட்டாளே, அதுதான் எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்கு. அக்கா அக்கா, அங்க ஒரு பொண்ணு வரா பாருங்க, அவதான் நம்ம ஹேமா அக்கவ கட்டி போட்ட பொண்ணுக்கா. ச்சே, வேற எந்த பசங்களும் கிடைக்கலையே, வெறும் கையோட எப்படி போறது? என்ன இவளுங்க ஏச்சி நின்னுகிட்டு இருக்காங்க, கையில கயிறு கட்டாமலே இருக்குது, கூட நாய் வேற இருக்குது, என்ன நடக்குதுங்க? ஏய் பசங்களா, என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? உங்களை கட்டி தான போட்டிருந்தாங்க. ஆமா, சங்கி மங்கிலாம் எங்க போயிருக்காங்க? எங்களை அவுத்து விட்டது எங்க டாமி தான். டாமி, இவதான் எங்களை கட்டி போட்டது, இவளை விடாத டாமி. என்ன ஓ ஓ ஓ ஓன்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் உன்ன மாதிரி எத்தனை நாய பாத்திருப்பேன். நாளா சுமேரியன்ல இருந்து அல்சேஷன் வரைக்கும் பார்த்தவ, நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஓ மங்கா, உனக்கு நாய்னா பயம் இல்லையா? அப்ப உருட்டு கட்ட. என்ன உருட்டு கட்ட? இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ, சின்ன பசங்களையா கடத்துற, வாங்கிக்கோ. மம்மி, மங்கா நீ இங்கே பத்திரமா இரு, நாங்க போலீஸ் அனுப்புற உன்னோட பாதுகாப்புக்கு. பிரியாணி பிரியாணி குடுக்கறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்ட? நீ எங்களை கடத்திட்டு வந்தது கூட எனக்கு கவலை இல்லடி. கடைசி வரைக்கும் பிரியாணிய கண்ணுல காட்டாமலே இருந்துட்ட பத்தியா? மட்டன் பிரியாணி, அதுவும் லெக் பீஸ். நீ எல்லாம் குஸ்கா கூட
பாரு. ஹேமா வாப்பா, நம்ம சீக்கிரம் போயிடுவோம் இந்த இடத்தை விட்டு அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி. இல்லப்பா, நம்ம இங்க இருந்து போனா நம்ம மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஆனா சின்ன பசங்களை கடத்துறது அவனுங்க விட மாட்டானுங்க. நம்மள மாதிரி எத்தனை சின்ன பசங்களை கடத்துவானுங்க அவனுங்க. அவனுங்களை நம்ம சும்மா விட கூடாது. அதனால அவனுங்களை நம்ம புடிச்சே ஆகணும். கரெக்ட்ப்பா, நல்ல யோசனை தான். அவனுங்களே நம்ம புடிச்சே ஆகணும். அங்கா, நீ என்ன இங்க கிடக்குற? யாரு உன்னை கட்டி போட்டாங்க? அது போக அந்த மூணு சின்ன பொண்ணுங்களும் எங்க? மூஞ்சி ஏயா, சின்ன பசங்களை பாத்துக்க துப்பு இல்ல. உங்க மூஞ்சிங்களுக்கு ரெண்டு துப்பாக்கி வேற, அதுவும் மிஷின் கன்னு. அவளுங்க மூணு பேரும் டிமிக்கி குடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. முதல்ல அவளுங்கள பிடிக்கிற வழிய பாரியா. கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த பசங்களை விட்டுட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. சீக்கிரம் போய் புடிங்கயா, அவளுங்க போலீஸ் கிளிசன் போயிட போறாளுங்க. நீ எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. அந்த கடத்தல்காரனுங்க இந்த பக்கம் தான் வருவாங்க நம்மள தேடிக்கிட்டு. நம்ம எல்லாரும் இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். அவனுங்க கரெக்டா இந்த கயிறுல வந்து கால் வச்ச உடனே நம்ம எல்லாருமே ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ரெண்டு கயிறையும் நல்லா டைட்டா பிடிச்சு இழுக்கணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னா அவனுங்க தலைகீழா தொங்குவானுங்க. அவனுங்க ஈஸியா போய் நம்ம புடிச்சிடலாம். ச்சே, இந்த சின்ன பசங்களை எங்க போச்சுங்கனே தெரியல. இதுங்களை முதல்ல நம்ம புடிச்சே ஆகணும், இல்லன்னா அவ்வளவுதான், நமக்கு தான் ரொம்ப ரிஸ்க். ஏய், கயிறு பிடிச்சு இழுங்க. ஐயோ ஐயோ, இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க. இந்த தலையெல்லாம் சுத்துதே, ரொம்ப கேரா இருக்குதே. என்ன எப்படி சுத்துது? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. டேய் சங்கி, யாரோ சுருக்கு போட்டு தூக்கிட்டாங்கடா நம்மள. டேய், நம்ம நல்லா மாட்டோம் நம்ம. அட பாவீங்களா, உங்களையும் சுருக்கு போட்டு தூக்கிடுச்சிங்களா அந்த வாண்டுங்க. இன்னைக்கு நம்ம கூண்டோட உள்ள போக போறோம். ஐயோ வேணா வேணா, எங்களை விட்டுடுங்க. தயவு செஞ்சு இறக்கி விட்டுடுங்க. எங்களுக்கு வாந்தி வர மாரி இருக்கு, தலை சுத்துது. தயவு செஞ்சு எங்களை இறக்கி விட்டுடுங்க. போயும் போயும் சின்ன பசங்களை நீங்க கடத்துறீங்க. அதுங்க அம்மாவை பிரிஞ்சு அதுங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். குழந்தைங்களை பிரிஞ்ச பெற்றவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க குடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா குடுத்து அதுக்கப்புறமா நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம். அப்படிதான்க்கா, அப்படிதான்க்கா. நல்லா போடுங்கக்கா, விடாதீங்கக்கா. இவனுங்களுக்கு மயக்கம் வந்தா கூட மூஞ்சில தண்ணி ஊத்தி அடிங்கக்கா. சின்ன பசங்களையா கடத்துறீங்க? இந்த மாதிரிதான் இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கரங்க இவ்வளவே கொஸ்டின். இந்த வீடியோல மங்காவ யார் யாரு தலையில கட்டையில வச்சு அடிச்சாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்